ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடத்தல் சம்பவம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பீடாக போகிற ஒரு பைக்கோ இல்லை காரோ வந்து தேவைப்படும். இந்த ஓட்டக்காரை வச்சுட்டு நம்மளால் கண்டிப்பாக ஸ்பீடெல்லாம் போக முடியாது. இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஒன்றும் போகாது. ஸோ நமக்கு வந்து ஒரு சூப்பர் பைக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு ரொம்ப ஸ்பீடாக வந்து போகிற மாதிரி ஒரு பைக் தேவைப்படுது. ஸோ அதை நான் ஆல்ரெடி வந்து மைக்கேல்கிட்ட கால் பண்ணி கேட்டாச்சு. மைக்கேல் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்குது, வந்து பைக் எடுத்துக்கோ அப்படின்றக்கான். ஸோ நம்ம இப்போ மைக்கேல் வீட்டுக்கு போகணும். மைக்கேல் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வேறு பைக்கு, அது என்ன பைக்குன்றத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வாங்கேஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைக்கேல் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நான் மைக்கேல் வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். கைஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக் டக்குன்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து மைக்கேல் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கே தான் மைக்கேல் வீடு இருக்குது. உள்ளே போயிட்டு அப்படி என்ன பைக் வச்சுருக்கான்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பைக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மைக்கேல் உள்ளே தான் இருப்பான் போல், அவனோட கார் இங்கே நிற்குது. நம்ம பைக் இங்கே பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீ ஏன் ஹெல்மெட்டை மாட்டிருக்கு, ஹெல்மெட்டை கழட்டி போடுறாடி, அப்படியே கீழே போடு. ஓகே, ஸோ நம்ம போய் பார்க்கலாம் மைக்கேல் வந்து எங்கேயாச்சும் இருக்கிறாருன்னு. வீட்டு டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை மைக்கேல் பின்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே 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 தான் ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு தெரியல. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா மைக்கேலோட பையன் ஜிம்மி அப்புறம் பொண்ணுலாம் இருக்கிறாங்க. பட் ஏன் வந்து வீடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரில. யாரோ வரக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே ஒரு கேடிஎம் 690 பைக் மாடல் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வியூவில் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பைக் செமையாக இருக்குது, ஸ்பீடாக ரொம்ப ஸ்பீடாக போகும் போல். இந்த பைக் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து கடத்தல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த பைக்கில் உட்காந்துக்கலாம். சவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா தார்மாராக இருக்குதுன்னு சொல்ல. வாவ், ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேங்க் இருக்கிற லொக்கேஷனை வந்து மேப்பில் குறிச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் போக போகிறோம். போயிட்டு அந்த என்ன கடத்த போகிறோம் அப்படின்றது ஒன்றும் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இந்த பைக்கோட ஸ்பீடு டாப் ஸ்பீடு எவ்வளோன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பைக் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்பீடாகவே போகுது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ நம்ம பைக் எங்கேயாச்சும் பார்க் பண்ணோம், அப்போ தான் கடத்திட்டு இந்த பைக்கை மறுபடியும் எடுத்துகிட்டு நம்மளால் தப்பிக்க முடியும். ஓகே, நம்ம பைக் எங்கே பார்க் பண்ணலாம், இங்கே கொஞ்சம் நிழல் இருக்கு, இங்கேயே பார்க் பண்ணிடலாம். எஸ், நம்ம போயிட்டு ஹீஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். E2 பிகின் ராபரி அப்படின்னு வந்துடுச்சு. இயை ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்குது. என்னதோ டேக் அவுட் த காட் கார்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க வெளியே. ஓகே, இது உள்ளே போகணும் போல், உள்ளே கார்ட்ஸ் இருப்பாங்க போல். அவங்கள வந்து சுட சொல்லுது எங்கே இருக்கிறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் நிற்கிறான். இவனை தான் சுட வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா டே 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 சாவுடா. ஓகே, என்னடா இன்னொரு சவுண்டு வேறு கேட்குது எங்கே. ஓகே, டேக் அவுட் த செக்யூரிட்டி கேமராஸ். ஓகே, நமக்கு வந்து செக்யூரிட்டி கேமராஸை வந்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே இங்கே ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஓகே, நமக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேமராஸ் இருக்குது. இந்த ரெண்டு கேமராவையும் நம்ம வந்து அடித்து தூக்குவோம். ஓகே, இது சொல்ல முடிஞ்சுது. ஓகே, இந்த செக்யூரிட்டி கேமரா, ஏன்னா நம்ம வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியும். அதனால் அதை வந்து நம்ம இப்போது கேமரா வந்து ஷூட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா போலீஸ் அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் போல். இவ்வளோ காசு இருக்குது, இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னும் வந்து நமக்கு குறைவான டைம் தான் இருக்குது. நம்ம சீக்கிரம் வந்து பணத்தை எடுத்துட்டீங்க தப்பிக்கணும். இருமா கத்தாத, எதுக்கு நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன்.
ஒன்றும் பண்ண மாட்டேன், கத்தாதே. பேசணும் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஐயோ, டைம் வேறு ஒன்றும் 1 மினிட் தான் இருக்குது. 1 மினிட்குள்ளே இது நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியல. இவ்வளோ வந்து வச்சுருக்கானுங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட்ஸ் அண்ட் ஜெம்ஸ் இருக்குது உள்ளே. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ ராபரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம போலீஸ் வேறு வருவாங்கன்னு போட்டிருக்கு. போலீஸ்லேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். இன்னும் 42 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். சீக்கிரம் நம்மளோட கேடிஎம் பைக் வேறு வெளியே நிற்குது. ஸோ நம்ம கரெக்டாக அங்கே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஸோ நீ சீக்கிரம் எடுத்துட்டு, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே சீக்கிரம் எடுத்துகிட்டு, ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே ஏதோ, ஓகே இங்கே ஒரு 2 இருக்குது. இன்னும் 20 செகண்ட் தான். சீக்கிரம் டைமை கடத்தாத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும், ஐயோ இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எப்படி ஸ்டீல் பண்ண போகிறோம்னு தெரியல. சீக்கிரடு சீக்கிரடு, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. ஓகே, 2 செகண்ட், 1 செகண்ட். ஓகே, இதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது நினைக்கிறேன். ஓகே, டெலிவர் த ஜுவல்ரி டு த பையர். ஓகே, நம்ம இந்த ஜுவல்ரியை வந்து எங்கே டெலிவர் பண்ணணும். ஸோ நம்ம டெலிவரி பண்ணால் நமக்கு வந்து காசு கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் வந்து அலர்ட் வந்துருச்சு. போலீஸ் வந்து நம்ம துரத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த லொக்கேஷன், எல்லோ கலர் லொக்கேஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு இதை வந்து எப்படியாச்சும் வந்து டெலிவரி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கையில் வந்து பைசா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் வந்து இந்த கேடிஎம் பைக்கை சூஸ் பண்ணோன்னு. இப்போ போகிற ஸ்பீடை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தாம ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாப் ஸ்பீடே வந்து 150 மேலே போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சீக்கிரம் போயிட்டு ஜெல்ட்ரெல்லாம் வந்து டெலிவர் பண்ணோம். அப்போ தான் வந்து அவங்க வந்து நமக்கு காசு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறோன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து ஷவுட் அவுட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாருக்காச்சும் ஷவுட் அவுட் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து உங்களுக்கு டெய்லி வீடியோஸில் வந்து ஷவுட் அவுட்ஸ் வரும். ஸோ ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வந்துருச்சு. இன்னொரு நம்மளை வேறு ஹெலிகாப்டரில் வேறு வந்து துரத்திட்டு வரானுங்க பின்னாடி. ஒன்று இது எவ்வளோ லொக்கேஷன் வந்து கிட்டன்னு பார்த்தா ஒன்றும் போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ ஓரளவு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். எங்கேயும் முட்டலை. ஐயோ, பக்கத்தில் வேறு வந்துட்டா போலீஸ்காரன். நம்ம போலீஸ்காரன் அட்டாக் பண்ணுறது வந்து வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏய் ஜஸ்ட்டு மிஸ் இன்னொரு ஏற்றிருப்பா மேலே. ஓகே, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து ஜுவல்ரியை வந்து ஒருத்தனை விற்க போகிறோம். அவன் வந்து பக்கத்தில் இருக்கிறான். டேடே, ஓகே, கிட்டத்தட்ட நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்மளை சும்மா இருக்க, பைக்கு கேஸ் நம்மளை வந்து சுட ஆரம்பிச்சிட்டாலும் நம்ம வந்து இப்போதைக்கு சுட தேவையில்ல. நம்மளோட டார்கெட் வந்து இதை போய் எப்படியாச்சும் டெலிவரி பண்ணோம். டெலிவரி பண்ணிட்டு அந்த காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அவனை டார்கெட் பண்ணலாம். ஓகே, இந்த கேப்பில் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் காமிக்குது. அப்படியே போவோம், போயிட்டு டெலிவரி. ஓகே ஓகே, இவங்க கையில் தான் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ டெலிவரி ஆயிடுச்சு நினைக்கிறேன். அவங்களும் சரி, நமக்கு வந்து பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போலீஸ்டேருந்து தப்பிச்சு போயிட்டு வச்சு போகணும். அதுதான் நெக்ஸ்ட்டு. ஓகே, பாருங்கள் கைஸ் நமக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, நம்மளோட பைக் எங்கடா? அடே கைஸ், நம்மளோட பைக் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். ஏய், என்னடா இப்படி வந்துருக்கீங்க? எப்படிடா நான் போகிறது? எஸ் சைடு கேப்பில் அடே டே டே போயிட போயிட அடே. ஓகே, எங்கடா ஏத்திட்டு போற? கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலீஸ் துரத்துது. 3 ஸ்டார்ஸ் இருக்கு. நம்ம வந்து மேப்ல வந்து எங்க போலான்னு பார்க்கலாம். கேஸ் நமக்கு வந்து 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த போலீஸ்லேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டார்ஸ் வந்து குறையும். ஆல்ரெடி வந்து 3 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம
தப்பிக்கணும் அப்படியாச்சு. இங்கே டனல்ஸ்லாம் இருக்கும், பட் டனல் ஓகே எங்கே இருக்குன்னு எனக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த ரோட்லேயே போவோம், அது எங்கே தான் போகணும்னு பார்ப்போம். அதேமாதிரி நம்ம ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகணும். இந்த வன்ட்டான அடை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது அடை. ஆனால் நம்மளோட ஸ்பீடாக வரும். ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிட்ட நமக்கு வந்து இப்போதைக்கு ஸ்பீடு அள்ளுது. ஸோ இதோட ஃபுல் ஸ்பீடு பார்க்க ஒன்றும் முடியல. ஸோ நம்ம எங்கேயாச்சும் போய் ஹைட் ஆகலாம். ஹைட் ஆகினா தான் வந்து போலீஸ் வந்து நமக்கு போவாங்க, இல்லைனா நம்மளை வந்து ஒரே அடியாக வந்து இது பண்ணிடுவாங்க. ஏ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு இருக்குது. நம்ம பைக்கை வேணும் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நம்மளை வந்து துரத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு இந்த ஷிப்புள்ள ஏறிடலாம். ஏன்னா ஷிப்புள்ள ஏறிட்டோன்னா அவனுங்க நம்மளை எப்படி மேலே துரத்திட்டு வருவானுங்களான்னு தெரியாது. நம்ம ஷிப்புள்ள ஏறிட்டு இங்கேருந்து கடல் இருக்குது, கடலில் குளிச்சிடலாமா பேசாமல். ஓகே ஷிப் உள்ளே ஏதாச்சும் ஸ்பேஸ் இருக்கான்றதை பார்க்கலாம். எங்கேயாச்சும் போய் ஹைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ஹைடிங் ப்ளேஸ் தான் இப்போ தேவை. அப்போ தான் வந்து நமக்கு இப்போ வந்து ஹைடிங் ப்ளேஸ் தான் தேவை. அப்போ தான் போலீஸ் வந்து நம்மளை வந்து போவாங்க. நம்ம எங்கேயாச்சும் போயிட்டே இருந்தோம்னா போலீஸ் வந்து துரத்திட்டே இருப்பானுங்க. இப்போ நம்ம வந்து டாப்பில் நிற்கிறோம். என்னடா இன்னுமாடா வரீங்க? எஸ் இங்கே ஒரு படகு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்று போட்டானுங்க. சரி நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இங்கேருந்து குதிப்போம். ஏன்னா அவனுங்க கண்டிப்பாக குதிச்சு வர மாட்டானுங்க. நம்ம அப்படியே குதிச்சுட்டு நம்ம அப்படியே முன்ன போகலாம். ஏன்னா நம்ம குதிச்சுட்டு முன்ன போனோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்டார்ஸ் வந்து கம்மியாயிரும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து நம்ம ஈஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போனால் இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சுது. கேஸ் ஃபைனலி வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்ததுனால இந்த டாஸ்க் முடிஞ்சுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பை பை.